வணக்கம். பலாயிரம் வருடமாக ஒளி தேகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி பிரணம யோக ஞான சித்தர் பரிபூர்ணாசுடன் எனது ஞான குரு ஆதிநாத மகரிஷி பரிபூர்ணாசர் குருசக்தி மையம். வள்ளலார் தான் பெற்ற அழகா அனுபவத்தை புறமாக பாட்டாக எழுதி சத்திய ஞான சபை கட்டிட்டார். ஆனால் என்ன சொல்றார், என்னில் இப்போ நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் அவங்களுக்கு வெளியே வெளிப்படுத்தவே இல்லை, நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் கடைசியாக குருமுக அறியன்றார், தன் உடம்பில் அகத்தில் கண்ட அனுபவத்தை புறத்தில் காமிச்சிருக்காரு. நீங்கள் அகல் பாடம் படிப்பதாலோ சொற்பொழிவு கேட்பதாலோ அவர் எழுதி பாட்டை வைத்து கொண்டு அவங்க சொல்கிறத கேட்பதாலோ எந்த வித ஆத்ம ஞானத்தை நாம் பெற முடியாது. ஒரு குரு பிரான் பரம்பரப்பான குரு வம்சங்கள் வர வேண்டும், அவர் சுட்டி காட்டணும், சுட்டி காட்டத்தை சுட்டி காமிச்சல் வராது. படிப்பதாலோ அன்னதானம் பண்ணுவதாலோ உங்களுக்கு எதுவும் தெரியும். வள்ளலார் தான் எனக்கு குருநாதர் வந்து அவர் நினைத்து கொண்டு அவர் எழுதிய பாட்டை படித்து தன் அனுபவம் சொல்வதாலோ எந்த ஆத்ம ஞானத்தை பெற முடியாது. குரு இருக்க வேண்டும். இப்போ கவனிங்க, இந்த ஒரு சாதாரண சின்ன லைன் பாருங்கள், எவ்வளோ விஷயம் பாருங்கள். என்னையும் உங்களையும் ஒரு உருவாக்கி சிகரத்தை ஏற்றி சிவமாக்கி என்னை ஆற்றிய அருப்பெருஞ்சோதி ஆண்டவர்ங்கிறார். என்னையும் உங்களையும் ஒரு உருவாக்கி சிகரத்தை ஏற்றி, என்னையும் உங்களையும் அப்படின்னா என்னென்ன, நான் என்ன தர்மராஜா, உங்களையும் அப்படிங்கிறார். இது என்ன விளக்கம் தெரியுங்களா, கவனிங்க. செய்திகளை சொல்ல தெரியும், அதில் உள்ள அர்த்தத்தை சொல்லுவதற்கு 2/9/2021 யாரும் இல்லைங்க என்பது உறுதியாக இருந்தால் அவங்க ஞான குரு. கவனிங்க, என்னன்னா யாரு, நான் இறைவன் அம்சம், இறைவன் துகளாக வந்தேன், ஒவ்வொரு பிறப்பாக எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்களா. இப்போ இறைவனிருந்து ஆத்மாக துகளாக நான் வந்தேன். அப்பாவோட எண்ணலைகள் ரத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறது, அம்மாவோட கரும்புடைய ரத்தத்தில் கலந்து உயிரனுக்கு அம்மாவுக்கு ரத்தம் வந்து கரும்புடி வந்தது. அப்பா தன் மனைவி உடல் தேகம் செய்யும் பொழுது அந்த ஆண்குறியிலிருந்து ஆயிரக்கணக்கான உயிரினும் ஒரு வெளியே வரும். அதில் ஒரு உயிரினும் முந்திரிச்சு போகும், வேகமாக போகும், போட்டியில் வச்ச ரன்னிங்கில் போகிற மாதிரி. அப்போ இறைவன் ஆத்மா அந்த உயிரணுவில் கலந்து உள்ளே செல்கிறது. இப்போ சிமெண்ட் ஃபேக்ட்ரி போகிறீங்க, பச்சன வரும், ஒரு சாக்கு வரும், சாக்கில் 50 கிலோ சிமெண்ட் கொடுக்கும், அது அப்படியே போகும். உடனே ஒரு மிஷின் ப்ரெஸ் பண்ணும், ஒரு மிஷின் தையல் போடும், ஒரு அப்படி போயிடும். அப்படி அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் போகும், உடத்துல போனோன்னா அந்த 50 மில்லி லிக்விட் வரும், நம்ம அந்த குடிக்க தேநீர் வரும், உள்ளே வரும். அதாவது உங்களுக்கு சொல்கிறேன், குடிக்கிற பானம் ஆமாம் 1/2 லிட்டர் அப்படி வரும். அது முடிஞ்ச உடனே அடுத்த சைடு போகும், போனோன்னா அடுத்த மிஷின் போனோன்னா அதை என்ன பண்ணும், மூடி போட்டு லாக் பண்ணிடும், அப்புறம் அந்த சைடு போயிடும். இது மாதிரி பானங்கள், அது மாதிரி அந்த உயிரணுவில் இரண்டு ஆத்மா உள்ளே போய் ரெண்டு இணைஞ்சிருச்சு. அப்போ என்னையும் உங்களையும் உருவாக்கிட்டார் அந்த இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது, அகல் பக்கம் எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்படி படிப்பதால் ஒரு ஞான குரு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இதுதான் அதோட விஷயம். இதை பற்றி புக் எழுதியிருக்கேன், தெளிவான புக் எழுதியிருக்கேன். குரு இருக்காங்க, சொல்லிக் கொடுத்தாலும் என்னால் பேச முடிகிறது, அந்த அனுபவத்தை பெற முடிகிறது. குரு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நாளும் தினசரி இதை ஒவ்வொன்று பாட்டோட விளக்கத்தை உள்ள அர்த்தத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உள்ளத்தை தெரியாமல் படிப்பதாலோ பயிற்சி செய்வதாலோ எந்த பலன் இல்லை, ஒரு சந்தோஷம் இருக்கும் மாதிரி தெரியும். சகல சௌபாக்கியம் பெறுக. +9 1 7 8 0 4 6 3 8 0 7 9 சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.